இப்போ நமது ஜீவகாந்த உடலை வான்காந்தத்தோடு இணைப்பதற்கு தவமாற்ற இருக்கின்றோம். ஜீவகாந்தம் என்பது பிரணவ சரீரம், வான்காந்தம் என்பது பிரம்மம். இது அனுபவமாகிற போது ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி, முக்தி என்று சொன்னால் முழு விடுதலை, ஜீவனும் பிரம்மனும் இணைவதற்கு ஒரு தவம். உடலை தளர்வாக கால்களை சற்று அகற்றி கைகளை சின்முத்திரையில் அகற்றி வைத்துக் கொண்டு தளர்வாக படுத்திருக்கின்ற உடலை கவனிக்கின்றோம். முழு உடலையும் கவனிக்கின்றோம். உடல் தளர்ந்த நிலையில் ஒரு மிதவை போல சக்தி களத்தில் மிதந்து கொண்டு படுத்த நிலை பாவனை செய்யும் சக்தி களம் நம்மை சுற்றிலும் கோள வடிவிலே கோடான கோடி நட்சத்திரங்களோடு கூடிய இருண்ட வெளி அந்த பிரபஞ்ச களத்திலே மிதந்த நிலையில் படுத்திருக்கின்றோம். அமைதி, ஆழ்ந்த அமைதி, பெற்றோர்களை நினைவு கூர்ந்து கண்டு நன்றி உணர்வோடு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கின்றோம். ஆசான் அருள் தந்தவர்களை கண்டு நன்றி உணர்வோடு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கின்றோம். அருள் காப்பு, அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாக வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் படுத்திருக்கின்ற இந்த அறை முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள படுத்துள்ள இந்த இடத்தை சுற்ற நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின
நாம் படுத்துள்ள இந்த அறை முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருள் பேராற்றம் சக்திக்காரம் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. பாவனை செய்கிறோம் சக்திக்களத்திலிருந்து தூய இறை சக்தி ஒரு மழை கொட்டுவது போல உடல் முழுவதும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிற காட்சி. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. சக்தி களத்திலே மெதந்த நிலையில் படுத்து கொண்டிருக்கின்றோம். உடலையே கவனிக்கணும். உச்சி முதல் கால் பாகம் வரை உடல் முழுவதும் மனதை படர விட்டு பிரணவ சரீரம் அக உடல் கவனிக்கின்ற நீல நிறத்திலே அமைதி கண்டுபட சுத்தி மூச்சு எடுத்துக்கொண்டே ஆக்கியது. மூச்சை விட்டுக்கொண்டே போலாதார் மூச்சு எடுத்துக்கொண்டே ஆக்கினை மூச்சை விட்டுக்கொண்டே மோலாதான் மூச்சை எடுத்துக்கொண்டே ஆக்கினை மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதார் மூச்சு எடுத்துக்கொண்டே ஆக்கினை. உடலையே கவனிக்கிறப்போ நாம் படுத்திருக்கின்ற இந்த அறையிலே சூட்சுமாய் சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் ஞானிகள் தனவுணர்ந்த மகான்கள் சுற்றுமாய் இங்கு பிரசன்னமாகின்றார்கள். அவருடைய தவ ஆற்றலும் உயர்ந்த சிந்தனைக்குரிய கருத்துக்கள் நம்மோடு இணையும் ஆக அமைதி உடலை உணர்வாக பெறுகின்றோம். காந்த உடல் இப்போ மூலாதாரத்திலிருந்து மூச்சை எடுத்துக்கொண்டே ஆக்கினை மகாசக்தி குண்டலினி உருவமத்தியில் மையம் கொண்டு சுழன்று இயக்குவதை அழுத்தமாக உணர்கின்ற
அழுத்தம், மூச்சு, அந்த உணர்விலேயே மனம் செலுத்தி ஒன்றி கலந்து அழுத்த உணர்வு அழுத்தம் சக்திக்கள நினைவோடு ஆக்கினை உணர்வு சக்தி களம் ஆக்கினை அழுத்தம் சக்தி களம் ஆக்கினை
இப்போ துரியம் மூச்சு எடுத்துக்கொண்டே உச்சி உச்சியிலே மகாசக்தி குண்டலினி சுழந்து இயங்குவதை அழுத்தமாக உணர்கின்றோம். சுழல் அழுத்தம் சக்திக்கல நினைவோடு துரிய நிலை உணர்வு சக்தி களத்திலே மெதந்த நிலையில் படுத்துக்கொண்டு துரிய தவம் ஆற்றுகிறோம். சக்தி களம் துரியம்
வாழ்க வளமுடன். உடல் உணர்வு நிறைவு செய்கிறோம். உடலை உணர்வாக பெறுகின்ற ஆற்றல் உடல் முழுவதும் பரவி உடலும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் பெற்றன. துரியம் நின்று அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயு நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயு நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயு நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அமைதி வாழ்க்கை துணையை நினைவு கூறி அன்போடு வாழ்த்துகின்றோம். பெற்ற குழந்தை செல்வங்களை நினைவு கூறி அன்போடு வாழ்த்துகின்றோம். உடன்பிறந்த சகோதர சகோதரிகளை நினைவு கூறி அன்போடு வாழ்த்துகின்றோம். நெருங்கிய உறவினர்களை நினைவு கூறி அன்போடு வாழ்த்துகின்றோம். நெருங்கிய நண்பர்களை நினைவு கூறி அன்போடு வாழ்த்துகின்றோம். பகைமை உணர்வு கொண்டவர்களையும் நினைவு கூறி கருணை உள்ளத்தோடு வாழ்த்துகின்றோம். உலக வாழ் மக்கள் அனைவரையும் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நிறைவு. அப்படியே தொடர்ந்து படுத்துக்கொள்ள வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் படுத்துக்கொள்ளலாம். மற்ற அன்பர்கள் சற்று இடதுபுறமாக திரும்பி வலது கையை ஊன்றி எழுந்து அமர்ந்து கொள்ளும்.
சற்று நேரம் அமைதியாக அமர்ந்து உடலை தளர்த்தி இயற்கைக்கு நன்றி சொல்லி நன்றி உணர்வும் நன்றி பாராட்டுதலும் நமது பண்பாக அமையட்டும். சந்தோஷம் மாயஞ்சம் எல்லா பயிற்சிகளையும் செய்யணும். படுக்கையில் இரவு அமர்ந்து தற்சோதனை செய்து மன சமாதானம் பெற வேண்டும். எல்லாம் சிறப்பாக நடக்கும். எல்லாம் இறையின் கையில் ஒப்படைச்சிட்டோம் எல்லாவற்றையும். அதனால் அச்சமோ கவலையோ இன்றி எப்போதும் மகிழ்ந்து வாழுங்கள். சரி, வாழ்க வளமுடன் நிறைவு. அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கலாம்.